ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேய்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவருடைய வழிபாடு செய்தீர்கள் அப்படின்னா, வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இழுபறியில் இழுத்து கொண்டிருந்த அனைத்து விதமான நிலத்தகராறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வெகு நாட்களாக திரும்ப வராத பணப்பிரச்சனையாக இருந்தாலும், எல்லாத்தையும் சரி செய்வதற்குண்டான முக்கிய வழிபாடாக பைரவருடைய வழிபாடு இருக்கிறது. இன்றைய தினம் மாலையில் பைரவருடைய சன்னதிக்கு சென்று அவரை நீங்கள் வணங்கலாம். அதிகமான கடன் வாங்கி பல இன்னல்களுக்கு ஆளானவர்களும் ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி என்று சனியினுடைய வகை வகையான தோஷங்களில் பிடிபட்டு கொண்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற சனி தோஷக்காரர்களும் அவருடைய குருவாக விளங்கக்கூடிய பைரவரை வணங்கினால் நிச்சயமாக உங்களுடைய துன்பங்கள் குறையும். அவருக்கு தயிர் சாதத்தை நிவேதனமாக செய்து கொண்டு சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வந்தாலே பலவிதமான தோஷங்களில் இருந்து நீங்கி அதிர்ஷ்டமான யோகங்களை பெறலாம். பைரவருக்கு மிளகு மூட்டையை வைத்து தீபம் ஏற்றினால் தீராத எவ்வளவு கடன் சுமையாக இருந்தாலுமே அது விரைவில் தீர்ந்துவிடும். ஒரு முழு எலுமிச்ச பழத்தை அவருடைய திருவடியில் வச்சுட்டு அதற்கு பிறகு பூஜை செய்த பின்பு வீட்டிற்கு கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சிட்டா போதும். வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் வெளியேறி நல்ல சக்திகளின் ஆதிக்கம் அதிகரிக்க துவங்கும். இதனால் வீட்டில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் எளிதாக நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். மேலும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் தேய்பிறை அஷ்டமியில் பைரவருடைய வழிபாடுகளை செய்யுங்க. அதற்குண்டான பிளேலிஸ்ட் நமது சேனலில் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். மறக்காம உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றாற் போல உள்ள வழிபாடுகளை நீங்கள் விரதம் இருந்து வழிபடலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.